யாழ் குடாநாட்டில் ஆரம்பமாகும் பௌத்த ஆக்கிரமிப்பு, ஆர்ப்பாட்டக்காரர்களோடு இணைந்து காடிர்களும் களமிறக்கம். விமல் வீரவன்சவை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. யாழிற்கு திடீர் பயணம் மேற்கொண்ட வசந்த முதலிகேவை திணறடித்த ஊடகவியலாளர்கள். இரட்டறைக்குள் தொடரும் சித்திரவதை. சிறப்பு முகாமில் ராபர்ட் பயஸ் உணவு தவிர்ப்பு போராட்டம். திருகோணமலை துறைமுகத்திற்கு வந்த அமெரிக்க கப்பல் குறித்து வெளியான தகவல். தமிழரை கடத்தி கொண்டு போனார்கள், என்னையும் கொலை செய்ய முயன்றார்கள். மனோ கணேசன் ஆவேசம். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கு பகுதியில் சிதைவடைந்த நிலையில் காணப்படும் புராதன வெடியரசன் கோட்டை பாகங்களை பௌத்ததாது கோபுரத்தின் எச்சங்களாக நிறுவதற்கான நடவடிக்கைகள் நெடுந்தீவில் முனைப்புடன் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கோட்டையின் வரலாற்றை தெளிவுபடுத்தும் நோக்குடன் நெடுந்தீவு மாவிலி இறங்கு துறையிலும் கோட்டை காணப்படும் இடத்திலும் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் குறித்த புராதன கோட்டையின் பாகங்கள் பௌத்த தாது கோபுரத்தின் எச்சங்கள் என திடீரென விளம்பர பலகைகள் முளைத்துள்ளன. குறித்த விளம்பர பலகையில் பௌத்த இடிபாடுகளை கொண்ட இந்த தளம் நெடுந்தீவின் புராதன பௌத்த தளம். இது கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. இந்த நிலையில் குறித்த புராதன தளமானது வெடியரச மன்னனின் வரலாற்றுடன் தொடர்புடையது எனவும் இவை குறித்த வரலாற்று பதிவுகள் பல்வேறு புராதன தமிழ் ஆவணங்களில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் குறித்த நடவடிக்கை திட்டமிட்ட வகையில் தமிழர் வரலாற்றை தெளிவுபடுத்தும் பௌத்த ஆக்கிரமிப்பு என தெரிவித்துள்ளனர். விளம்பரப்படுத்தலுக்கான பிரதேச சபை அனுமதி பெறப்பட்டதா? விளம்பர பலகைகள் நாட்டப்பட்டமை குறித்து உரிய அதிகாரிகள் இதுவரை கவனம் செலுத்தாதிருப்பது ஏன் எனவும் நெடுந்தீவு மக்கள் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். குறித்த செயற்பாடு தொடர்பில் வடக்கில் உள்ள வரலாற்று பேராசிரியர்கள், பல்கலைக்கழக சமூகம், புத்தஜீவிகள் விரைந்து தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்குள் சில காடியர்களும் மறைந்திருந்து செயற்படுகிறார்கள். காடியர்களும் அவர்களுக்கு உதவி புரியவர்களுமே அரசாங்கம் மற்றும் போலீசார் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் கடந்த வாரம் இடம்பெற்ற போராட்டங்களின் போது காலாவதியான கண்ணீர் புகை கொண்டு பயன்படுத்தப்பட்டதாகவும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் மலக்கழிவு நீரை பயன்படுத்தியே போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கே ஜனாதிபதி ரணில் இவ்வாறு பதிலளித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடை உத்தரவுகளை மீறி செயற்படும் போதும் அவர்கள் வன்முறைகளில் ஈடுபடும் போதும் நீர்த்தாரை பிரயோகம் செய்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலைக்கு முழு சுதந்திரம் போலீசாருக்கு உண்டு. அதற்கெதிராக அவரும் போர்க்கொடி தூக்க முடியாது. போலீசாரின் நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் தொடர்பில் சில தரப்பினரால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை அடியோடு மறுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச மற்றும் ஏழு பேருக்கு எதிராக கர்வா தோட்டம் காவல்துறையினரால் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளவரசர் அல் ஹிசைன் இலங்கை வந்தபோது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விடயம் தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச நீதிமன்றில் முன்னிலையாக தவறியமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதிவான் பிரசன்ன அல்விஸ் பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாட்டிற்கு வந்திருந்த சமயம் இவ்வாறு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டதாக காவல்துறையினர் நீதிமன்றில் தெரிவித்திருந்தனர். குறித்த முறைப்பாட்டில் விமல் வீரவங்ச, ஜெயந்த சமரவீர, வீரகுமார் திசாநாயக்க, ரொஜர் செனவரத்ன, முகமது முசம்பில், பியஸ்ரீ விஜயநாயக்க ஆகிய ஏழு பேர் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் வசந்த முதலிகே ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாது திணறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ள பயங்கரவாத தடை சட்டம் மூலம் தமிழர்களும் முஸ்லிம்களும் பாதிக்கப்படும் போது ஏன் எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அதற்கு அவர் பதிலளிக்காது மௌனம் காத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலியை உள்ளிட்ட ஆறு பேர் கொண்ட குழுவினர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு திடீர் பயணம் மேற்கொண்டிருந்தனர். அதனையடுத்து நேற்று காலை 11 மணியளவில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கு
மாணவர்களுக்கும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. சுமார் 2 மணித்தியாலங்கள் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும், அதனை நீக்குவதற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றாக இணைந்து தொடர் போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என வசந்த முதலியே தெரிவித்தார். இதன் போது சிறுபான்மையினர் மீது பாய்ந்த அடக்குமுறைக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்க முடியாது மௌனம் காத்துள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றச்சாட்டில் 32 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்த முருகன், சாந்தன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ் ஆகிய நால்வரும் தற்போது வரை திருச்சி சிறப்பு முகாமில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உச்ச நீதிமன்றம் விடுவித்து முழுமையாக விடுதலை அனுபவிக்க முடியாதவாறு சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்க விடாது இருட்டறைக்குள் கொடுமைகளை அனுபவித்து வருவது குறித்து ராபர்ட் பயஸ் தமிழக முதல்வருக்கு எழுதிய கடிதத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த 6/3/2023 அன்று தேதியிட்டு ராபர்ட் பயஸ் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் தமது விடுதலையை வலியுறுத்தி தொடர்ந்து எழுதிய கடிதங்களுக்கு வித பதில் நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் 8/3/2003 முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாக அதில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைவாக தனது கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 8 முதல் திருச்சி சிறப்பு முகாமில் பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார். திருகோணமலை துறைமுக வந்தடைந்த அமெரிக்க கடற்படையின் சார்ல்ஸ்டன் 18 என்ற கப்பல் புறப்பட்டு சென்றுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 11 வந்த கப்பல் நேற்றைய தினம் புறப்பட்டு சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சுமார் 127.4 மீட்டர் நீளம் உள்ள இந்த கப்பலில் 100 பேர் பயணித்துள்ளனர். திருகோணமலை துறைமுகத்தை வருகை தந்த கப்பலில் கட்டளை அதிகாரி கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியை கிழக்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் சந்தித்துள்ளார். சுமூகமான கலந்துரையாடலின் போது இருவரும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்க்க யாழ் பல்கலைக்கழக மாணவர்களையும் இணையுமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய அழைப்பாளர் வசந்த முதலியே கோரியமைக்கு பதிலளித்த யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியத்தை பாராட்டுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தியில் அவர் தெரிவித்துள்ளதாவது, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான தங்களது போராட்டத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலியே உட்பட சிங்கள தென்னிலங்கை மாணவர் அமைப்புகள் வாகனம் பிடித்து கொண்டு ஏறி யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே நமது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை சந்தித்து இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இது பற்றிய செய்தியை அறியும் பொழுது எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. சினிமா பாணியிலே ஏதோ எங்களை வைத்து காமெடி செய்கிறார்களோ என்ற மாதிரியான ஒரு கொச்சையான சிந்தனையும் கூட இவ்வளவு கொச்சையாக இருந்தாலும் கூட தோன்றுவது தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது. காரணம், பயங்கரவாத தடை சட்டம் என்பதே தமிழர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமாகும். 1979 வருடத்திலே தற்காலிக சட்டம் என்று சொல்லி கொண்டு வந்து ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களை படாத பாடுபடுத்தும் சட்டம். இதுக்கு எதிராக போராட்டத்திலே எவ்வளவு பேர் இறந்து போயிருக்கின்றோம், எவ்வளவோ படுகாயப்பட்டிருக்கின்றோம், சிறைக்கூடங்களில் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சிறைக்கூடங்களில் பலர் தங்கள் வாழ்வை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்களாக கைது செய்யப்பட்டவர்கள் இன்று வயோதிபர்களாக முதுமையிலே கூட அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு எதிராக தமிழர்கள், தமிழ் கட்சிகள், தமிழ் மாணவர் இளைஞர் அமைப்புகள், தாய்மார்கள், சர்வதேச புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் எல்லாம் நடத்திய போராட்டங்களின் காரணமாகத்தான் இன்று இந்த இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டம் என்ற விஷயம் ஐநா அமைப்புக்கும் நிறுவனங்களுக்கும் ஏனைய சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களுக்கும் கவனத்துக்கு சென்றிருக்கின்றது. ஐநாவின் தீர்மானங்களில் எல்லாம், கருத்துறைகளில் எல்லாம் இது இடம்பெறுகிறது. இவ்வளவு நடக்கும் வரைக்கும் சும்மா இருந்துவிட்டு வடக்கிலே கிழக்கிலே மட்டுமல்ல தெற்கிலே கூட தமிழக எதிராக இந்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படும் பொழுது வாழாவிருந்துவிட்டு இப்போ திடீரென்று தூக்கத்தில் எழுந்து வாகனம் பிடித்து யாழ்ப்பாணத்துக்கு போய் இந்த வசந்த முதலகியை போன்றோர் தமிழ் மாணவர்களை பார்த்து ஒத்துழையுங்கள், இந்த போராட்டத்துடன் சேர்ந்து போராடுவோம் என்று கூறுவது வேதனையாகவும் மறுபுறம் சொன்னது போல் நகைச்சுவையாகவும் இருக்கின்றது. ஆனாலும் கூட நமது மாணவர்கள், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தம்பிமார்கள் மிக சிறப்பான ஒரு பதிலை தந்திருப்பதை எண்ணி நான் மகிழ்வடைகிறேன், பாராட்டுகிறேன். நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம், இணைந்து போராடுவோம். ஆனால் தமிழ் மக்கள் அபிலாசைகளையும் எங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தெளிவாக கூறி அனுப்பியிருக்கின்றார்கள். அதான் சரி. இதையேத்தான் பலமுறை நானும் இங்கே கொழும்பிலே இந்த அறகல இலட்சியாளர்கள் நடத்திய போராட்டத்திலே இந்த வசந்த முதலியை போன்றோர் நடத்திய கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொண்டு சிங்கள மொழியிலே தெளிவாக கூறியிருக்கின்றேன். தமிழருக்கு எதிராக இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் பொழுது நீங்கள் எல்லாம் சும்மா எழுதியீர்கள், கூட்டம் கூடவில்லை, போராடவில்லை. இப்பொழுது உங்களை நோக்கி அது வரும் பொழுது வரும்படி நாங்கள் அன்றே சொன்னோம், போராடுகிறீர்கள், பரவாயில்லை, நாங்கள் கடந்த காலங்களை மறந்துவிட்டு கரங்கோக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால்
இனிமேலாவது எங்கள் பிரச்சனையை உள்வாங்கி செய்யுங்கள். நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வடகிழக்கு இளத்தமிழர்கள், மலையகத் தமிழர்கள், முஸ்லீம் மக்கள் ஆகிய மக்களின் பிரச்சனைகளை உள்வாங்கி அவற்றை பொது போராட்டத்தில் செய்து இணைத்துக் கொள்ளாத வரைக்கும், சிங்கள புட்போக்காளர்கள் என்று சொல்லுபவர்கள் செய்யாத வரைக்கும் நாடு விடுவே கிடையாது. இதுதான் நான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவுதான்.